एमरजेंसी पीरियड अंदर डटले उन्हें एक कच्ची उड़वा की प्रोजेक्ट के लिए अम्मा वर्गलिन निंजिक की नहीं या नंबर आके इरुंदे डॉक्टर वैपाल सुंदरा वर्गलिए अब उनके तुवंगी इन द येकम ये पड़ी बंदे वाली वोड़ पुली वोड़ अड़ता तलमुरे की सेंसेर पुलियोंग इरुकनो अभिने रुमने आप ऐसी करने निकी अनबर्नन तुणे मुदलवर इंगे कच्ची नोरिंगे ने पालर अन ओपीएस अवर के बारे इरुंद दे तिरीद ना उर कोर उर अवसरमान उर कार्य वंद दे नाले काले ले ना कुप्ते इंगे फोन ना ने रुम्बस संतोष वंदे इबलो पेर वंदे नम मेल अन पासम वेतर के कुड़ी है ताल के पट समुदाय के ताके उड़े के कुड़ी है लारो इरिक रेडसल कोई அதன் ஓபிஎஸ் சொல்ல நினைத்த நினைத்த கருத்துக்களை உங்க முன்னால சொல்றதுல ரொம்ப பெருமை அடைறேன். இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பேராசிரியர் அம்பேத்கர் பிரியன் அவர்களே மற்றும் அன்பு தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே அன்பு சகோதரர் நீங்க என்ன அதிகமா பேசுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். தலித் கரிசனை வாரியம் என்று சிஎஸ்ஏல உருவாக்கி அதனுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய ரெவரன் பால் நவ்ரோஜி சார் அவர்களே அது காமெடின்னு வேற சொல்லிட்டீங்க. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் உங்க பேச்சை கேட்டுட்டு பேசணும்னு சொல்லிட்டு இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளே, குறிப்பாக மாநகர் மாவட்ட தலைவர் பிரசன்னகுமார் அவர்களே மற்றும் எல்லா நிர்வாகிகளுக்கும் வணக்கம் சொல்லிட்டு வைப்பா அவர்களுடைய நினைவு எப்பவுமே மனசுல என்ன ரீங்காரம் இடும் என்றால், ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்து எப்படி வந்து இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாள் கூட 64வது நினைவு நாள், பல பல அம்சங்களில் டாக்டர் அம்பேத்கருடைய வாழ்க்கை வைபா அவர்களுடைய வாழ்க்கையோட ஒத்துப்போகுது. பல பல விஷயங்கள்ல ஒரு சித்தாந்த ரீதியாக ஒன்றுபட்ட தலைவர்கள் இருவரும் மிக மிக தாழ்ந்த நிலையிலிருந்து தன்னை வளர்த்தெடுத்து தான் தான் சார்ந்த சமுதாயத்தை வளர்த்தெடுப்பதில் ரெண்டு பேருக்கும் பெரிய ஒற்றுமைகள் உண்டு. ஒரு இயக்கத்தை படைத்து தனக்கு பின்னும் அந்த இயக்கம் வீரியமிக்க இயக்கமாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு உழைத்த தலைவர்கள் இருவரும். இந்த தலித் இயக்கங்கள் என்பது ஒன்றிணையாமல் போவது காலத்தின் சாபக்கேடு. பல நேரங்களில் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய நிகழ்வுகள் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கு. தலித் மக்களுடைய ஒன்றிணைப்பு என்பது ஒரு சமுதாய அளவில் ஒரு பக்கம், அரசியல் ரீதியில் இன்னொரு பக்கம். இந்த ரெண்டுமே வந்து நடைபெற வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதை நடத்தி காட்ட வேண்டியது உங்கள் இயக்கத்தின் கடமை அப்படின்னு சொல்ல. ஏன்னா வைபா அவர்கள் வந்து மற்ற அரசியல்வாதிகள் போல ஆர்ப்பாட்ட அரசியல் செய்தவர் அல்ல, ஆரோக்கியமான அரசியல் செய்தவர். எந்த நேரத்திலையும் வந்து திமுகவில் இருந்து அந்த பீரியடாலும் சரி, மேயராக இருந்தப்போ அவர் செய்த சாதனைகள், ஒரு அச்சரப்பாக்கத்துடைய எம்எல்ஏவாக இருந்து அவர் செய்த சாதனைகள், அந்த காலகட்டத்தில் இன்னும் கூட நான் எனக்கு இப்போ செங்கல்பட்டு கிழக்கு பொறுப்பாங்க, அதனால் எப்போ அங்கே திருப்பூருக்கும் செய்யூருக்கும் மதுராந்தகத்துக்கும் போனாலும் இன்னும் அங்கே வைப்பா அவர்களுடைய சாதனைகள் பேசப்படுகின்றன. ஒரு மனிதன் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் வைப்பா அதை செஞ்சாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வந்து அவ்வளவு சாதாரணமா உருவாகாது. அந்த மாதிரி ஒரு தலைவர், சித்தாந்த ரீதியாக உறுதியாக நின்றவர், அந்த சித்தாந்தத்தில் இருந்து தான் இருந்த கட்சி விலகும் பொழுது தனக்கென்று ஒரு இயக்கத்தை உருவாக்கக்கூடிய துணிச்சல் மிகுந்த ஒரு தலைவர். அவருடைய வழித்தோன்றல்களாக, அவருடைய சித்தாந்த வழித்தோன்றல்களாக இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணாவோட முன்னேற்ற கழகத்துடைய தொடர் ஆழ்ந்த உறவு கொண்ட ஆழ்ந்த நட்பு கொண்ட கட்சி அம்பேத்கர் மக்கள் இயக்கம். கட்சி ரீதியாக நீங்க இவ்வளவு வலுவா இருக்கீங்கன்றதை கூட எடுத்து இன்னும் அதிகமா எடுத்து சொல்லணும். தம்பி இளமுருகு சொன்னாரு, இது மாதிரி ஒரு வெப்சைட் உருவாக்கியிருக்கோம், அதன் மூலமாக என் சோஷியல் மீடியாவில் இப்போ ஆக்டிவாக இருக்கும்னு சொன்னாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து உங்கள் வலிமையை வெளிப்படுத்திக் கொள்வது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம்.
இன்னும் நீங்கள் இப்போ நீங்கள் இந்த மேடையிலேயே வந்து இத்தனை பேரை மேடையேற்றி அதுலேயும் பெண்கள் இவ்வளோ பேர் வந்து ஆர்வமாக பொறுப்புக்கு வர்றதுன்றது தமிழக அரசியலில் ரொம்ப சாதாரணம் கிடையாது. பல கட்சிகளில் வந்து பெண் அரசியல்வாதிகளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். முன்னால் இப்போ அண்மையில் ஒரு முன்னாள் பெண் அமைச்சர் என்ன புண்டப்பட்டார்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பெண்கள் அரசியலுக்கு வந்து தலைநிமிர்ந்து நிற்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இடங்கள் மிக 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 குறைவு. அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்றக்காரன்னா முதல்ல அந்த வாசலை திறந்து விட்டது மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு முதன்மை தந்த இயக்கம். அதே போல் இவ்வளோ பேர் பெண்களுக்கு நீங்கள் வந்து முதன்மை தந்து அம்பேத்கர் அவர்கள் சித்தாந்தத்துப்படி ஆணுக்கு பெண் சரி நிகர் சமானம் என்ற சித்தாந்தத்தோட நீங்கள் இவ்வளோ பெண்கள் இதில் வந்து பொறுப்பெடுத்திருக்கீங்கன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை நீங்கள் இன்னும் ஆழமாக கொண்டு போய் இன்னும் அந்த அம்பேத்கருடைய உண்மையான தொண்டர்கள் என்று சொல்லக்கூடிய வீரர்களை நீங்கள் உருவாக்கணும். வரும் தேர்தல்களையும் நம்ம இயக்கங்கள் ஒன்றுபட்டு இயங்க வேண்டும் என்ற பேராசையும் நான் உங்க முன்னால் வைக்க விரும்புகிறேன். அண்ணன் அவர்கள் முதல்ல சொன்னாங்க மாதிரி வந்து வர்ற தேர்தலையாவது இந்த இயக்கத்துக்கு அங்கீகாரம் தரணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அங்கீகாரம் வந்து துவங்க வேண்டிய நாள் இன்று. இன்னைக்கு என்ன செய்யணும்னா